எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொலியில் நாம் பார்க்கவிருப்பது TNPSC ப்ரீவியஸ் எக்ஸாம் பேப்பர்ஸ் ஜென்ரல் ஸ்டடீஸ் பகுதி 219 காணொலி. TNPSC ப்ரீவியஸ் எக்ஸாம் பேப்பர் ஜென்ரல் ஸ்டடீஸ் பகுதி 219 காணொலி. முதல் கேள்வி: உலக கார் பயன்படுத்தாத நாள் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி, செப்டம்பர் 22. அடுத்தது, இந்திய அரசியலமைப்பின் 25வது விதி உத்தரவாதம் அளிப்பது எது? சரியான விடை சமய உரிமை, சமய உரிமை. அடுத்தது, பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு பின்வருவனவற்றுள் முறை சார்ந்த கருவியாக இல்லாத நிலையாக இருப்பது எது? பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு பின்வருவனவற்றுள் முறை சார்ந்த கருவியாக இல்லாத நிலையாக இருப்பது பூஜ்ய நேரம். அடுத்தது, 4வது கேள்வி: அரசியலமைப்பு செயல்படும் விதத்தை ஆராய தேசிய ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு. அரசியலமைப்பு செயல்படும் விதத்தை ஆராய தேசிய ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு. இது சரியான விடை 2002. அடுத்தது, 5வது கேள்வி: இதுக்கு சரியான விடை வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, 4வது அட்டவணை மாநிலங்களவை ஒதுக்கீடு செய்யப்பட்ட இடங்கள். அடுத்தது, 7வது அட்டவணை அதிகார பகுப்பு, 11வது அட்டவணை 73வது சட்ட திருத்தம், 8வது அட்டவணை மொழிகள். அடுத்தது, 6வது கேள்வி: பின்வரும் அரசியலமைப்பு திருத்தங்களில் எந்த ஒன்று அரசியலமைப்பின் முகப்புரை 53 அரசியலமைப்பு விதிகள் 7வது அட்டவணை ஆகியவற்றில் திருத்தங்களை செய்ததன் மூலம் அரசியலமைப்பின் மறுபதிப்பு என்று அழைக்கப்படுகிறது? இதுக்கு சரியான விடை 42வது அரசியலமைப்பு திருத்தம். அடுத்தது, 7வது கேள்வி: 1935 ஆண்டு இயற்றப்பட்ட சட்டம் தொடர்பான கீழ்கண்ட எந்த கூற்று அல்லது கூற்றுகள் தவறானது? இதில் தவறானது வந்து பார்த்தீங்கன்னா வங்காளத்தை ஹர்சன் பிரபு பிரித்தார் என்பது தவறான கூற்று. மீதி 3 பாருங்க: துருக்கி இத்தாலிய போர் ஏற்பட்டது, ரவுலட் சட்டம் ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்தது, ஒட்டமேசை மாநாடுகள் நடந்தது என்பது சரியானது. அடுத்தது, 8வது கேள்வி: இந்திய யூனியனிலிருந்து எந்த மாநிலமும் பிரியாதபடி பாதுகாக்கும் அரசியல் சாசன திட்டம்? இந்திய யூனியனிலிருந்து எந்த மாநிலமும் பிரியாதபடி பாதுகாக்கும் அரசியல் சாசன சட்ட திருத்தம். இதுக்கு சரியான விடை 16வது சீர்திருத்தம். அடுத்தது, 9வது கேள்வி: இந்திய கூட்டாட்சியின் வினோதத்தன்மை என்ன? இந்திய கூட்டாட்சியின் வினோதத்தன்மை வலுவான மையம். அடுத்தது, 10வது கேள்வி: எந்த வழக்கில் கடவுச்சீட்டு பெறுவது தனி மனித சுதந்திர உரிமையுடன் தொடர்பானதாக கருதப்படுகிறது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி, மேனகா காந்தி வழக்கு 1978. அடுத்தது, 11, பின்வரும் அட்டவணைகளில் மாநிலங்களுக்கும் மத்திய அரசாங்கத்துக்கும் இடையே அதிகாரங்களை பிரித்து தரும் அட்டவணை. பின்வரும் அட்டவணைகளில் மாநிலங்களுக்கும் மத்திய அரசாங்கத்துக்கும் இடையே அதிகாரங்களை பிரித்து தரும் அட்டவணை 7வது அட்டவணை. அடுத்தது, 12வது கேள்வி: பொறுத்துக தொழில்நுட்பம் ஒரு பக்கம் கொடுத்துருக்குறாங்க, அறிவியல் தத்துவம் வந்து ஒரு பக்கம் கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி, அதாவது விமானம் பெர்னாலிஸ் தத்துவம். அடுத்தது, காற்று பலூன் பையான் விசை, ராக்கெட் நியூட்டனின் விதி, நீராவி எந்திரம் வெப்ப இயக்க விதி. அடுத்து, 13வது கேள்வி: தண்ணீர் தானாக சிதைவு அடையும் போது கிடைப்பது, தண்ணீர் தானாக சிதைவு அடையும் போது கிடைப்பது. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி, H3O+ மற்றும் OH-. அடுத்தது, 14, கீழ்காண்பவைகளை அவற்றின் pH மதிப்புகளின் அடிப்படையில் ஏறுவரிசையில் அமைக்கவும். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி, முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இரைப்பை அமிலம், அடுத்தது பால்,
அடுத்து தூய நீர், கடைசியாக தான் வந்து மனித குருதி. அப்போ இந்த நான்கிலையும் கம்பேர் பண்ணும்போது பிஹெச் மதிப்பு அதிகம் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மனித ரத்தத்துக்கு தான் அதிக பிஹெச் மதிப்பு. அடுத்தது 15வது கேள்வி, தாவர மரபு தொழில்நுட்பவியலில் அதிக அளவில் பயன்படுத்தப்படும் பாக்டீரியம், தாவர மரபு தொழில்நுட்பவியலில் அதிக அளவில் பயன்படுத்தப்படும் பாக்டீரியம், இதுக்கு சரியான விடை அக்ரோபாக்டீரியம் டியூமிபேசியன்ஸ். அடுத்தது 16வது கேள்வி, பொறுத்துக, இதுக்கு சரியான விடை வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, ரிஃபோப்ளாவின் வைட்டமின் B2, தயாமின் வைட்டமின் B1, பைரிடாக்சின் வைட்டமின் B6, சயனோகோபாலமின் வைட்டமின் B12. மறுபடியும் படிக்கிறது எடுங்க, அதாவது வைட்டமின் பி வகைகள் அதனுடைய பெயர்கள், ரிஃபோப்ளாவின்னா வைட்டமின் B2, தயாமின்னா வைட்டமின் B1, பைரிடாக்சின்னா வைட்டமின் B6, சயனோகோபாலமின் வைட்டமின் B12. அடுத்தது 17வது கேள்வி, காற்றுள்ள மற்றும் காற்றில்லா சுவாசம் இரண்டிற்கும் பொதுவான வினைகள் யாவை, சரியான விடை ஆப்ஷன் ஏ கிளைகாலைசிஸ். அடுத்தது 18வது கேள்வி, பினியல் உறுப்பு சுரக்கும் ஹார்மோனின் பெயர், பினியல் உறுப்பு சுரக்கும் ஹார்மோனின் பெயர், இது சரியான விடை மெலடோனின். அடுத்து 19வது கேள்வி, மதன் மோகன் மாளவியா தேசிய திட்டத்தின் நோக்கம் எதை சார்ந்தது, இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி ஆசிரியர் மற்றும் பாடம் நடத்துதல். அடுத்தது 20வது கேள்வி, இந்தியாவின் தலைமை கணக்கு மற்றும் தணிக்கை அதிகாரிகள் கீழ்கண்ட கணக்குகளை தணிக்கை செய்யும் பொறுப்பில் உள்ளவர்கள், இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் 20வது கேள்விக்கு ஆப்ஷன் ஏ, அதாவது 1, 2, 3 மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கங்கள், யூனியன் பிரதேசங்களின் அரசாங்கங்கள் இவை மூன்றும். அடுத்தது 21வது கேள்வி, கூகுளின் ஆல்பபெட் இணையதளம், இதுக்கு சரியான விடை abc.xyz. அடுத்தது 22வது கேள்வி, MS விஸ்வநாதன் இறுதியாக இசையமைத்த திரைப்படம் சுவடுகள், MS விஸ்வநாதன் இறுதியாக இசையமைத்த திரைப்படம் சுவடுகள். அடுத்தது 23வது கேள்வி, அதாவது இந்த பக்கம் விருதுகள் கொடுத்துருக்குறாங்க, அது யார் யார் வாங்கினாங்கிறத பொறுத்துக்காவா கொடுத்துருக்குறாங்க, இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி. அப்துல் கலாம் விருது நா வளர்மதி, கல்பனா சாவ்லா விருது ஜி ஜோதிமணி, சிறந்த மருத்துவர் விருது சா சம்பத்குமார். அடுத்தது சிறந்த சமூக சேவகர் விருது ப சிம்மசந்திரன். அடுத்தது 24வது கேள்வி, எந்த நாடு சூறாவளி கோனியால் பாதிக்கப்பட்டது, இதுக்கு சரியான விடை பிலிப்பைன்ஸ். அடுத்து இந்த காணொலியின் கடைசி கேள்வி 25வது கேள்வி, வணிக சக்தி நுகர்வின் அடிப்படையில், வணிக சக்தி நுகர்வின் அடிப்படையில் கீழ்காணும் இந்திய துறைகளை இறங்கு வரிசையை படுத்துக, இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி, அதாவது முதல்ல தொழிற்சாலை, இரண்டாவது போக்குவரத்து, மூன்றாவது இல்லத்துறை, கடைசியா வேளாண்மை தான் வந்து வணிக சக்தி நுகர்வின் அடிப்படையில் இந்திய துறைகள் இறங்கு வரிசையில் உள்ளது. இதுவரைக்கும் நாம் இந்த காணொலியில் பார்த்தது TNPSC ப்ரீவியஸ் எக்ஸாம் பேப்பர் ஜெனரல் ஸ்டடிஸ் பகுதி 219க்கான காணொலி. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம இந்த காணொலி உங்க நண்பர்களுக்கும் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட் பெஸ்ட் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கீழே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி.